துபாயில நடக்கக்கூடிய கண்காட்சி, உலக கண்காட்சி நடக்குது. ஆஹா, அந்த அண்ணா இவன் பேச்சு ஜெயிக்க முடியாது. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியது. அதுல இந்தியா பெவிலியன், மத்திய அரசு முழு செலவு போட்டு இந்தியா பெவிலியன், அதுக்குள்ள தமிழ்நாடு அரங்கம் முழு செலவு போட்டு மத்திய அரசு தமிழ்நாடு அரங்கம். இப்ப நீ ஓனர் இல்லையா? ஓடரே, அவன் அப்படித்தானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. அது 8 மாசமா நடக்குது, 8 மாசம் அந்த பக்கம் போகவே இல்லை. மார்ச் 31, 30 முடியுது. நம்ம முதலமைச்சர் 25 என்ட்ரிய போடுறார் துபாய்க்கு. என்னன்னா, தமிழ்நாடு அரங்கத்தை திறக்கறக்காக வந்தேன். அது அவங்க வாட்ச்மேன் வச்சே திறந்துட்டாங்க. வர முடியாது சொல்லிரு. எங்க 8 மாசமா நடக்குது, 3.5 நாள் இருக்கு. இப்பதாங்க டைம் கிடைச்சது எனக்கு அப்படி. அதையும் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் ஒரு காரணம், யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பிக்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இதெல்லாம் இதை விட உச்சகட்ட அநியாயம் பாருங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் துபாய் அரங்கத்திலே சென்று 56,000 கோடி ரூபாய் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பணம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆப்பிள் உற்பத்தி, அடுத்த கட்டம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டெவலப் பண்ணலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி ஒரு சாதாரண மாநிலம் 56,000 கோடி. பாய் பாய். நம்மால் போய் வீரவசனம் பேசிட்டு 6,000 கோடி வாங்கிட்டு வந்திருக்காரு. நான் ரெடி, நீங்க ரெடியா? அந்த 6,000 கோடி இல்லையோ, 4,000 கோடி மால் கட்டுறானு. மால் கட்டுறதான் தமிழ்நாட்டுல வேணுங்க. என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மால் கட்டி, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி, ஒரு லூலு அப்படிங்கிற கம்பெனியை கொண்டு வந்து இறக்குறாங்க. அதுல பெருமை வேற. எங்க தலைவர் போய் மால் கட்டுறாரு பாருங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் காலையில வீட்டுல இருந்து கிளம்புவார். ரோட்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை நிக்கும். கரெக்டா இந்த கார் அங்கேயே போய் நிக்கும். கரெக்டா அங்க ஒருத்தர் கேமரா வச்சுட்டு கரெக்டா 2 ஆங்கிள் இருப்பான். ஃப்ரண்ட்ல ஒருத்தர், பேக்ல ஒருத்தர், சைட்ல ஒருத்தர். முதலமைச்சர் அவங்க பேசுவாங்க, அதே குழந்தை ரிப்பீட் ஆகும். பிரச்சனை என்ன, ரிப்பீட் ஆயிருச்சு அந்த குழந்தைங்க, 2-3 குழந்தைங்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா? இதெல்லாம் ஸ்டண்ட். எவ்ரி மந்த் ஒரு ஸ்டண்ட் அடிச்சு 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 இது ஸ்டண்ட் கவர்மெண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நாடகம். 8 காலத்திற்கு இந்த கதையை வச்சு, திரைக்கதையை வச்சு எழுதி 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 மக்களை முட்டாளாக்கி கொண்டே இருப்பீர்கள். போன் வயர் பிஞ்சு 1 வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நல்லா போயிட்டு இருந்த தமிழ்நாட்டுல 1972 கச்சத்தீவை அப்படியே எடுத்து இலங்கைக்கு கொடுத்து விட்டார். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அதனாலதான் இப்ப வார வாரம் நம்முடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இலங்கை சென்றுள்ள அண்ணாமலை யாழ்ப்பாணம் சிறையில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை சந்தித்து பேசினார். ஆஹா, ஒன்னு குடித்தாங்க ஐயா, ஒன்னு குடித்தாங்க ஐயா. அவர்களுக்கு பாஜக சார்பில் உணவு மற்றும் உடைகளை அவர் வழங்கினார். விரைவில் அனைவரும் தாயகம் திரும்புவீர்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். ஏண்டா, ஏன் கரெக்ட் இந்த